Mama, mulțumesc, ui! Pa, la ma! முத்தமிழ் சுவை நேயர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லா வீட்லேயுமே முறம் இருக்கும். முறம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக ஆயிடுச்சுன்னா, பழசாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி திட்டு திட்டா இந்த மாதிரி ஓட்டை விழுந்து இந்த மாதிரி ஆயிரும். இதை நம்ம எப்படி புதுசு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயம், வேஸ்டான பேப்பர். உங்கள் வீட்டில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நோட் புக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுமாரி பேப்பர். நம்ம நைட்டே என்ன பண்ணுறோம், இந்த வெந்தயத்தை நம்ம வந்து இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். இந்த பேப்பரை நம்ம சின்ன சின்னதாக பிச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதையும் நைட்டே ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு காலையில் வந்து மிக்சியில் போட்டு இது ரெண்டையும் நம்ம ஒன்றா பேப்பரையும் இந்த வெந்தயத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா நெரிசாக அரைச்சிட்டு நம்ம அந்த சொலவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருக்க அந்த பேப்பரு. பேப்பரில் நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றியாச்சு, இது நல்லா ஊறட்டும். இது நம்ம நைட்டே ஊற வச்சுருவோம். அதே இந்த வெந்தயத்துலேயும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம். நைட்டே ஊற வச்சுருவோம், நல்லா வெந்தயம் ஊறி இருக்கும். காலையில் எழுந்திரிச்சி மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பேஸ்ட்டாக அரையும். நல்லா திட்டு திட்டாக கிடந்தால் அந்த சொலவில் ஒட்டும் போது திட்டு திட்டாக இருக்கும். வெந்தயம் நல்லா ஊறிட்டோம், நம்ம காலையில் இதை அரைச்சி நம்ம சொலவில் அப்ளை பண்ணிடுவோம். பாருங்கள் நைட்டு ஊற வச்சது வெந்தயம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் அது பேப்பரும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கலாமாங்க. நம்ம மிக்சியில் இதை போட்டுருவோம், வெந்தயத்தை போட்டுருவோம். அதிலே நம்ம ஊற வச்ச பேப்பரையும் அதிலே போட்டுருவோம். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. நம்ம அந்த மருதாணி எப்படி அரைப்போம், இந்த மருதாணி பதவத்தை தான் அரைக்கணும். அப்போ தான் அந்த சொலவில் நல்லா ஒட்டும். நம்ம வெந்தயம் பேப்பர் ரெண்டையும் மிக்சியில் போட்டாச்சு. இதை நம்ம நெய்ஸை அரைச்சி எடுத்துருவோம். வாங்க பாருங்கள் பேப்பர் வெந்தயம் நல்லா அப்படி இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கணும். தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்தயத்தை ஃபஸ்ட்டாக அரைச்சி அதோட கூட பேப்பரை போட்டு கூட அரைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நெய்ஸாக அரைச்சிருக்கோம். பாருங்கள் இப்போ நம்ம பாருங்கள் சொலவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் ஓட்டையாக இருக்குல்ல, இந்த ஓட்டையெல்லாம் இதை வந்து மாவு வச்சு நம்ம அடைச்சிருவோம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்ப்போம். இந்தமாரி எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா அழுத்தி தடவணும். நல்லா இப்படி தேய்ச்சி விடணும். அப்போ அந்த இடையிலலாம் அந்த மாவு போய் அப்போ இது நல்லா ஒரு நாள் காய விடணும். நல்லா ஒரு நாள் காஞ்சாதான் நல்லா அந்த மூலையில் படுற மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நீங்கள் அரிசி எதுவும் குடைக்கும் போது அந்த இடையிலலாம் இப்போ அரிசி மாட்டிக்காது. இப்போ எல்லாருமே பிளாஸ்டிக் சொலவு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து நமக்கு கெடுதி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓலை சொலவு போய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அந்த ஓட்டையும் மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதை பூசணுன்னா உரம் கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். நல்லா காஞ்சிச்சுன்னா நல்லா பளபளன்னு வந்துடும். இனி வந்து அரிசி எதுவுமே வந்து இந்த இடையிலலாம் மாட்டாது. சொலவு உங்களுக்கு பார்க்க புதுசாக இருக்கும். நான் வந்து மூணு சொலவுக்காக நான் இந்த பேஸ்ட்டை அரைச்சி தயார் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஒரு சொலவு உண்டா, சும்மா கொஞ்சோன்னு வெந்தயம் போடுங்க, கொஞ்சோன்னு பேப்பர் போடுங்க, அதை ஊற போட்டு அரைச்சாலே உங்களுக்கு நிறைய புது புதுன்னு வந்துடும்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். உரம் நல்லா காஞ்சிருச்சு, திட்டு திட்டா உள்ளது. அந்த ஓல்ஸ்ல பாருங்க, புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க.